பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்குள் இடம்பெற்ற மோசடியால் $90 மில்லியன் இழப்பு. அரசு சேவைகள் இன்று வளமை போன்று இடம்பெறும். இலங்கையின் ஜனாதிபதி யார் என்பதனை மறந்த மகிந்தவினால் ஏற்பட்ட பரபரப்பு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக குவியும் மக்கள். பொருத்தமற்ற செயற்பாடுகள் மூலம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் $90 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பொருத்தமற்ற கச்சா எண்ணெய் பங்குகளை கொள்வனவு செய்ததாலும் தவறான விலை முறையின் கீழ் எரிபொருள் பங்குகளை கொள்வனவு செய்ததாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான 6 மாதங்களில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் $90 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நட்டமடைந்த $90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூலம் மேலும் 2 எரிபொருள் கப்பல்களை பெற்றிருக்க முடியும் என அரசாங்க தரப்பு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் கொள்வனவு செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் பங்குகள் தொடர்பில் இந்த பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த மோசடி காரணமாகவே அதிகளவிலான எரிபொருள் பற்றாக்குறை நிலவியதாகவும் இனிவரக்கூடிய நாட்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாலும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகள் வளமை போன்று இடம்பெறும் என்று பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுன்ன தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினம் வங்கிகளுக்கு மட்டும் விடுமுறை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இன்றைய தினம் வளமை போல் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே சகல பாடசாலைகளினதும் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மிலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வங்கிகளுக்கு மாத்திரம் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கமும் ஜனாதிபதியும் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்த போது அவர் ஜனாதிபதி யார் என்பதை மறந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஒன்றிணைந்து நிற்போம், களத்துறையிலிருந்து ஆரம்பிப்போம் என்ற துணிப்பொருளில் களத்துறை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தொகுதி கூட்டத்தில் நேற்று முன்தினம் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சமகால அரசாங்கத்தை பாதுகாக்க நாங்கள் ஒன்றிணைந்தோம். ஜனாதிபதி கோட்டாபயனால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் இந்த நாட்டை வழிநடத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பின்னால் இருந்த ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என கூறியதன் பின்னர் மஹிந்த சுதாகரித்துக் கொண்டார். அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்யும் வேலை திட்டம் என மாற்றி பேச ஆரம்பித்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை 241,34 தாண்டியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 330,000 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதே அந்த பணியகத்தின் இலக்காகும். நாட்டில் வருடாந்தம் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை பொதுவாக 280,000 மேற்பட்டதாக காணப்படும். மேலும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி 2014 அதிகளவானவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அந்த எண்ணிக்கை 373,000 காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்குள் இடம்பெற்ற மோசடியால் $90 மில்லியன் இழப்பு. அரசு சேவைகள் இன்று வளமை போன்று இடம்பெறும். இலங்கையின் ஜனாதிபதி யார் என்பதனை மறந்த மஹிந்தவினால் ஏற்பட்ட பரபரப்பு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக குவியும் மக்கள்.